ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெஷ் லவிங் ஃபுட் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடக்கூடிய வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுட்டு பார்க்கலாம் இதுக்காக அரைக்கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா இதை அடுப்பாகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க மாற்றிட்டு அதே பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி தூட சேர்த்துடலாம் இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிக்கோங்க லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பூண்டுப்பால் சின்ன துண்டு எஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் மூணு மிளகாய் சேர்க்குறேன் இதில் லைட்டாக வதக்கிக்கோங்க லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை பண்ணிட்டு ஆற விட்டுறலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரிக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருந்தோம்னாலே வெங்காயம் தக்காளி அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரிக்கு இந்த சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இதை அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுனால நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திடலாம் அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக கடுகு சேர்க்கிறேன் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு கொத்தி கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இது லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்துடலாம் இந்த வேர்க்கடலை சட்னி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்